வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு காட்டில் 100 குதிரை இருந்துச்சு. அந்த 100 குதிரையும் அந்த காட்டில் ஒரு மைதானத்தில் தான் மேயும், புல் மேயும். அந்த குதிரையில் ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் பின்பக்க கால் ரெண்டும் கொஞ்சம் ஊனமாக இருக்கும். அதனால் அந்த குதிரையால் வந்து ரொம்ப நடக்கலாம் முடியாது. அந்த குதிரை பேர் வினு. அந்த குதிரை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு முன்னாடி. ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து தினைக்கும் அதுக்கு வேணுங்கிற புல்லெல்லாம் எங்கேருந்தோ பறித்து கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி போட்டுரும். அந்த குதிரை உட்காந்த இடத்துலேருந்தே சாப்பிடும் அந்த புல்லெல்லாம். அப்படியே நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா குதிரையெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறமா இந்த குதிரைக்கு வந்து யாருமே புல்லெல்லாம் பறித்து போடுறதுக்கு ஆளே இல்லை. இது வந்து தானே மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து போய் கொஞ்சம் மேயும். அதுக்கப்புறமா உடம்பு முடியலன்னா வந்து ஒரு இடத்துல படுத்துக்கிட்டுரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப மேய முடியாது, காலெல்லாம் ரொம்ப வலிக்கும் அதுக்கு. இப்படியே இருந்து அது ஒழுங்காக சாப்பிடாமல் போய் அதோட உடம்பு பார்த்தா எலும்பு தோலுமாக போயிடுச்சு, ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பு தோலுமாக ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற மற்ற குதிரை எல்லாம் பார்த்தா இதை பயங்கரமாக கிண்டல் பண்ணும். நீ ரொம்ப சோம்பேறி, உன்னால் எழுந்திரிச்சு கூட ஓட முடியல, நாங்கள்லாம் பாரு எப்படி ஓடுறோம் பாரு, உன்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லி இந்த குதிரையை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணும். ஆனால் அந்த வினு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே கண்டுக்காது. மற்ற குதிரை எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் அது நினைக்கும். அங்கே இருக்கிற மிச்ச குதிரை எல்லாம் நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கிறப்போ இந்த வினு மட்டும் எலும்பு தோலுமாக இருந்துச்சு. அதனாலேயே பார்த்தா மற்ற குதிரை எல்லாம் இந்த வினுவை வந்து ரொம்ப மட்டமாக நடத்தும். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு எல்லா குதிரையும் அந்த மைதானத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா ஒரு சிங்கம் வந்து அங்கே வந்துச்சு. சிங்கம் வந்து இந்த குதிரையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதுலேருந்து நிறையா குதிரை இருக்குது, இங்கே 100 குதிரை கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குதிரையாக அடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு சாப்பிடலாம் அந்த குதிரைங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வந்து யோசிச்சிச்சு. அப்போ வந்து இந்த வினுவும் வந்து அந்த சிங்கத்தை பார்த்துருச்சு. இந்த குதிரையெல்லாம் வந்து வினு இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துச்சு. ஓடி வந்து வினு மேலேயே விழுந்து பிறண்டு ஓடிச்சு. டேய் சோம்பேறி, அப்படி ஓரமாக போய் படுறா, இங்கே வந்து நடுவில் படுத்திருந்தேன்னா நாங்கள் வந்து ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வினுவை வேற எல்லா குதிரையும் திட்டுச்சு. அந்த சிங்கம் வந்து அப்படியே ஓரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்து சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாச்சு, நாலு நாளைக்கு வந்து இதில் ஒரு குதிரையை அடித்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக அங்கேருந்து போயிடுச்சு. உடனே வந்து வினு என்ன பண்ணுச்சு, எல்லா குதிரையும் கூப்பிட்டுச்சு. அதுக்கு வந்து சிங்கம் வந்து பார்த்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த குதிரையெல்லாம் வந்து அதை கவனிக்கவே இல்லை, எல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எந்த குதிரையும் சிங்கம் வந்து பார்த்ததை கவனிக்கவே இல்லை. உடனே இந்த வினு என்ன சொல்லிச்சு, இந்த சிங்கம் வந்து இங்கே வந்து எல்லா குதிரையும் பார்த்துருக்கு, அதனால் ஒவ்வொரு நாளைக்கு இப்படியும் வந்து இந்த குதிரையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிரும், அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குதிரையும் கூப்பிட்டு இது மாதிரி வந்து சிங்கராஜா வந்து இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனார் கொஞ்சம் நேரத்துக்கு, அதனால் நமக்கெல்லாம் பெரிய ஆபத்து வரப்போகுது, இன்னும் 2-3 நாளில் ஒவ்வொருத்தராக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவார், அப்புறம் நம்ம குதிரையோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், அதனால் நம்ம வந்து இந்த மைதானத்தை விட்டு வேற எங்கேயாவது போய்டுறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வினு வந்து மற்ற குதிரைங்கள்ட்டெல்லாம் சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே எல்லா குதிரையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சிச்சு. இங்கே பாடுறா, சிங்கராஜா வந்தாராம், இவர் பார்த்தாராம், சிங்கராஜா வந்து எல்லா குதிரையும் அடிக்க போகிறதா அவரே முடிவு பண்ணிட்டாராம், அது இவருக்கே தெரிஞ்சிருச்சான், அதனால் வந்து இவர் வந்து நம்மளெல்லாம் வேறு மைதானத்துக்கு போக சொல்கிறாரு, இந்த மைதானத்தில் நிறையா புல் இருக்குது, இங்கே வந்து விளையாடுறதுக்கும் நமக்கு வந்து நிறையா இடம் இருக்குது ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, அதனால் இந்த மைதானத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கணும், உனக்கு வேணால் நீ வேற எங்கேயா போ அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இந்த வினுவை பிடிச்சி திட்டிச்சு. இந்த வினுவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடுச்சு சிங்கம் வந்து இங்கே வரும், வந்து ஒவ்வொரு குதிரையாக அடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. எப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த வினு வந்து யோசிச்சிச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு முடிவு பண்ணி இங்கேருந்து எழுந்திருச்சு, மெதுவாக தட்டு தடு மாதிரி நடந்து, நடக்க முடியாமல் நடந்து
நேராக அந்த சிங்கத்தோட குகைக்கே போச்சு. ஏன்னா சிங்கத்தோட சண்டை போட்டு சிங்கத்தை வந்து எதிர்க்க முடியாது, அதனால் நேராக சிங்கத்தோட குகைக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து 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 அந்த சிங்கத்தோட குகை இருக்கிற இடத்துக்கு போச்சு. அங்கே பார்த்தா சிங்கம் வந்து அப்படியே படுத்து கிடந்துச்சு, அது நல்லா சாப்பிட்ருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. அதோட முகத்தில் நல்ல பயங்கர கோபம் வேறு இருந்துச்சு சிங்கத்துக்கு. உடனே இந்த குதிரை வந்து நொண்டி நொண்டி அதுக்கு நேராக வர்றத பார்த்த உடனே சிங்கத்துக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு குதிரை வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எனக்கு நேரையே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ யார் நீ, எங்கே என்னோட குகைக்கே வர எனக்கு நேரையே வந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இந்த வினுவை பார்த்து கத்திச்சு. வினு ஆனால் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சிங்கராஜா, நானே உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னுச்சு. உடனே என்ன சந்தோஷமான நியூஸ், அதை சொல்லு அப்படின்னுச்சு. உடனே உங்கள் முகத்தை பார்த்தாலே நல்ல கருணையாக இருக்குது ராஜா, நீங்கள் வந்து கோவப்படுறத தவிர அப்பப்போ வந்து நீங்கள் கருணையாக இருக்கும்போதும் உங்கள் முகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு வந்து கொஞ்சமாக ஐஸ் வச்சிச்சு. உடனே இப்போ சிங்கத்துக்கு வந்து இந்த குதிரை மேலே கொஞ்சம் கருணை வந்துருச்சு. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு வந்து கோபமாக இருக்கிற சமயத்தை தவிர அப்பப்போ எனக்கு வந்து ரொம்ப கருணையும் இருக்கும். நீ என்னோடய முகத்தை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிட்ட, அதனால் நீ ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கணும். சொல்லு, நீ கொண்டு வந்த சந்தோஷமான விஷயம் என்ன, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த வினு சொல்லிச்சு, ராஜா இன்னைக்கு நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இந்த மைதானத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு எல்லா குதிரையும் மேயறத்தை நீங்கள் பார்த்தீங்க, அதனால் வந்து நீங்கள் நாளை நாளினிலேருந்து ஒவ்வொரு குதிரையாக நீங்கள் வந்து அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், அதுதான் என்னோடய பிளான். எனக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் சாப்பாடு நல்லா ஃபுல்லாக இருக்குது, அதனால் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ வந்து ஏதாவது ஒரு குதிரையை சாத்திடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிச்சு. அந்த குதிரை எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிங்கராஜா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கண்ணு முன்னாடி சாகரத்தை வந்து என்னால் பார்க்கவே முடியாது, அதனால் வந்து நீங்கள் வந்து முதல்ல என்ன அடித்து சாப்பிட்ருங்க, நான் வந்து நீங்கள் அடித்து சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் வந்து என்ன அடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கத்துக்கு பார்த்தா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. நீ வந்து எவ்வளோ நல்லவனாக இருக்க, நான் அங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எல்லா குதிரையும் உன்னை பயங்கரமாக திட்டுச்சு, உன் மேலேயே விழுந்து பிறண்டு ஓடிச்சு, அதெல்லாமும் நான் பார்த்தேன். ஆனாலும் நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உன்னையே வந்து அடித்து சாப்பிட சொல்லி இங்கே வந்து நிற்கிற, உனக்கு வந்து இவ்வளோ நல்ல மனசு இருக்குது, ஆனால் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து உனக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்குங்கிறது தெரியவே இல்லை, நீ உடனே என்னோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை கூப்பிட்டுக்கிட்டு நேராக மறுபடியும் அந்த மைதானத்துக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே அந்த மைதானத்தில் இருக்கிற மற்ற குதிரையெல்லாம் இந்த வினு வந்து சிங்கத்தை கூட்டு வர்றதை பார்த்த உடனே, ஐயோ இந்த வினு வந்து நம்மளை வந்து சிங்கத்துக்கிட்ட மாட்டி விட்டான்டா, இங்கே பாரு அவன் சிங்கத்தையே கூப்பிட்டு வரான் பார் அப்படின்னு சொல்லி எல்லா குதிரையும் அப்படியே பயந்து நடுங்கி போய் நின்றுச்சு. உடனே சிங்கம் வந்து அங்கேருந்து வந்த உடனே எல்லா குதிரையும் கூப்பிட்டுச்சு, இங்கே வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் கூப்பிட்டுச்சு. எல்லா குதிரையும் அங்கே வந்து நின்றுக்கிட்டு, சிங்கராஜா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோம் சிங்கராஜா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிட்டு நின்றுச்சு. இங்கே பாரு உங்கள் ஃப்ரெண்டு இவனை வந்து நீங்கள் எல்லாம் எவ்வளோ மட்டமாக நடத்துகிறீங்க, ஆனாலும் வந்து இவன் உங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த மைதானத்தை விட்டு போங்கன்னு சொன்னான், நீங்கள் அதெல்லாம் கூட கண்டுக்காமல் அவனை மறுபடியும் வந்து கிண்டல் பண்ணிங்க, நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே அப்படின்னுச்சு. உடனே எல்லா குதிரைக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே சிங்கராஜா சொல்லிச்சு, இந்த வினு என்ன பண்ணான் தெரியுமா, நேராக தட்டு தடுமாறி என்னோடய குகைக்கே வந்தான், வந்துட்டு நீங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடித்து சாப்பிடாதீங்க, அதை என்னால் பார்க்க முடியாது, அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன அடித்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி அவனே வந்து அடித்து சாப்பிட்றதுக்காக வந்து என் முன்னாடி நின்னான். அதை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பாவமாயிடுச்சு, அதனால் இன்னுமே வந்து வினு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா குதிரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிங்கராஜா சொல்லிச்சு, இனிமேல் என் ஃப்ரெண்டை நீங்கள் எல்லோரும் தான் பத்திரமாக பார்த்துக்கணும், அவனால் உடம்பு முடியலன்னா கூட நீங்களாம் தான் மறுபடி புல்லெல்லாம் பறித்து கொண்டாந்து அவனுக்கு போட்டு உங்களை மாதிரியே அவனையும் கொழு கொழுன்னு ஆக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நான் சும்மா இருக்கவே மாட்டேன், உங்களெல்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவேன், அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா குதிரையும் சிங்கத்துக்கிட்ட, ஓகே சிங்கராஜா இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டை வந்து நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோம், டெய்லி நாங்களே புல்லெல்லாம் பறித்து அவனுக்கு போட்டு அவனையும் வந்து எங்களை மாதிரியே கொழு கொழுன்னு ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி உறுதி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சிங்கம் வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கும் இந்த வினு எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
வினு மறுபடியும் நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா குதிரையும் எந்த குதிரையும் அதை கிண்டலே பண்ணுறதில்ல. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.